வானதி அத்தியாயம் இரண்டு. இரண்டு துண்டுகளாக கிடந்து ஆனந்தின் உடலை சுற்றி ஃபிளாஷ் லைட்டுகள் அடித்தன. போட்டோகிராஃபர் அவனை விதவிதமான கோணங்களில் படம் பிடித்தார். இன்ஸ்பெக்டர் ரகுராம் சம்பவ இடத்தை உன்னிப்பாக ஆராய்ந்தார். எதுவும் தடயம் இருக்குமா என்று பார்த்தார். ஒன்றும் கிடைக்கவில்லை. யார் இவன்? பாக்கெட்டில் ஒன்றுமில்லை. ரகுராம் யோசிக்க ஒரு கான்ஸ்டபிள் அருகில் வந்தார். சார், செத்து கிடந்தவன் நேத்து நைட்டு பூசாரி பார்த்துருக்கிறார் சொன்ன கான்ஸ்டபிள் பின்னால் திரும்பி பூசாரியை வருமாறு கண்காட்ட காத்தான் அருகில் வந்தார். இன்ஸ்பெக்டரை பவ்யமாய் பார்த்தார். உங்க பேர் என்ன? காத்தான் சார். நேத்து நைட்டு என்ன பார்த்தீங்க? செத்து கிடக்கிற பையன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகிற. நேத்து பௌர்ணமின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் கண்டுக்கல. இப்படி ஏதாவது ஆகக்கூடாதுன்னு தான் அவனை நான் எச்சரித்தேன், ஆனால் அவன் என்னோட பேச்சை கேட்கல. சொன்ன காத்தானே ஊடுருவி பார்த்தார் ரகுராம். என்ன சொல்கிறீங்க, இப்படி நடக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாம் சார், எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊரில் இன்னும் கொஞ்சம் பேருக்கும் இது தெரியும். ஆனால் வெளிப்படையாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு ஏதாவது காரணம் சொல்லி பிள்ளைங்களை பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி வீட்டிலையே வச்சுக்குவோம். அன்னைக்கு ராத்திரி வெளியில் யாரும் போக மாட்டோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேற ஏதோ ஒன்று தான் இவன் சாவுக்கு காரணமா? நிச்சயமா சார். இதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? இருக்கு சார். யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு கொடுமையான கதை இருக்கு சார். காத்தான் சொல்ல ரகுராம் புன்னகைத்தார். இவன் சாவுக்கு நீங்கள் வேணா கதை சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க. இவனை கொன்னவனை சீக்கிரமாக பிடிச்சிட்டு வந்துட்டு அப்புறமா உங்ககிட்ட கதை கேட்டுக்கிறேன். சொல்லிவிட்டு சென்ற ரகுராமை பார்த்த காத்தானின் முகம் மாறியது. சார், நீங்கள் சொல்கிறது உண்மையான்னு கேட்குறீங்களா? பேராசிரியர் ஜான் தன்னை ஏறிட்ட விமலாவை பார்த்து புன்னகைத்தார். மிஸ் விமலா, இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத பல விஷயம் இருக்கத்தான் செய்யுது. நமக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக அந்த விஷயம் இல்லைன்னு ஆயிடாது சார். சொல்லுங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? உங்களுக்கு கோவில் பாளையம் தெரியுமா? தெரியாது. எங்கே இருக்குது? ஈரோட்ல இருந்து கரூர் போகிற வழியில் இருக்கிற ஆத்தங்கரை கிராமம். அதுக்கு ஏன் கோவில் பாளையம்னு பேர் வந்துச்சுன்னா, அங்கே ஒரு காளி கோவில் இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்த காளியம்மன். ஆனால் அங்கேயே ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஏதோ நடமாட்டம் இருக்குன்னு ஊரில் இருக்கிறவங்க வெளியில் வரமாட்டாங்க சார். சொல்லுங்கள். அப்படியே அங்கே நடமாட்டம் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அது எப்படி சார் சாத்தியம்? ஏன் கோவில் வளாகத்தில், அதுவும் காளி கோவில் வளாகத்தில் அது முடியுமா சார்? நீங்கள் கேட்குறது ரொம்ப சரி. ஆனால் மிஸ் விமலா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அவ்வளவு சக்தி வாய்ந்த காளி கோவில் வளாகத்தில் அப்படி ஒரு நடமாட்டம் இருந்தால் அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா சார்? சொல்லுங்க. அப்போ அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாதா? நிச்சயமாக முடியாது. அது எதுக்கு இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஆங்காரமாக சுத்துதுன்னு யாராலையும் தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, காரணம் இல்லாமல் இப்படி எதுவும் இருக்க முடியாது சார். அப்போ யாருக்காவது பெருசாக ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்களா? என் கணிப்பு அது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இதுவரைக்கும் என் கணிப்பு பொய்யா போனதில்லை. ஜான் சொல்ல விமலா கண்களில் பயம். டிவியில் விஜய் வில்லனிடம் மொபைலில் மிரட்டி கொண்டிருந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் மாலை வேளை வினிதா தனியாக இருந்தாள். தனிமை நீண்ட காலமாக அவளுக்கு போரடிக்க வெளிநாட்டில் பணிபுரியும் தன் கணவன் குமாரிடம் அங்கே வேலை செய்தது போதும் என்று தெரிவித்தும் அவன் மறுப்பு தெரிவித்து அவளை ராணி மாதிரி வாழ வைப்பதே தன் நோக்கம் என்றும் அதற்காக அங்கேயே உழைக்கப் போவதாகவும் தெரிவித்துவிட வினிதா தன் தனிமை நிலையை எண்ணி தனக்குள் நொந்து போன ஒரு நாளில் அவளுக்கு அறிமுகமானான் பாஸ்கர்.
ஆரம்பத்தில் நட்பாக பேசியவன் அவளுக்கு வலைவிரிக்க ஆரம்பித்தான். வினிதாவிற்கு பயம், அதே நேரத்தில் அவன் மீது ஆர்வமும் அதிகரித்தது. அவள் மொபைல் அடிக்க எடுத்தாள். ஹாய் வினி. அவன்தான். சொல்லுங்க. உன் ஞாபகம், அதான் கால் பண்ணேன். என்ன பண்ற? டிவி. போர். வேற என்ன பண்ண? வாழ்க்கையை அனுபவிக்கணும். எப்படின்னு கேட்க மாட்டியா? எப்படி? நேரா மீட் பண்ணி. நோ. ஏன்? அது சரியா வராது வினி. ப்ளீஸ். என்ன, உன் ஞாபகமாவே இருக்குடி. வேண்டாம். வீட்டுக்கு வரவா? வேண்டாம். எனக்கு வேணும். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. முடியாது, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நைட் உன்னை கொஞ்சி ஆகணும். நோ, நான் கண்டிப்பாக வருவேன். பை. வைத்து விட்டான். வினிதா படபடப்பாய் உணர்ந்தாள். வந்து விடுவானோ? கூடாது வினி. வந்தால் என்ன? கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம். வேண்டாம். கொஞ்சம் மனம் இலகினாலும் அது தவறாய் முடிந்துவிடும். வினிதா மெல்ல பால்கனிக்கு வந்தாள். முழு நிலா வானில் ஒளிர்ந்தது. ரோஹிணி தலை கவிழ்ந்து அமர்ந்திருக்க இன்ஸ்பெக்டர் ரகுராம் அவளிடம் கேட்டார். உங்க பேரு? ரோஹிணி. அவர் பேர் என்ன? ஆனந்த் சார். அவர் எங்க ஒர்க் பண்றாரு? அவரை எப்படி தெரியும்? ரெடிங்டன் கம்பெனியில வேலை பார்க்கறதா சொன்னார் சார். நேத்து நைட் என்ன நடந்துச்சு? ரகுராம் கேட்க ஒரு நிமிடம் மௌனமாக இருந்த ரோஹிணி தொடர்ந்தாள். நேத்து என்னோட வாழ்க்கை முடிய இருந்துச்சு. அதுதான் காப்பாத்துச்சு. அதுன்னா? அது என்னன்னு தெரியாது, ஆனா ஒரு மாதிரி புகையா இருந்துச்சு. ஆவின்னு சொல்றீங்களா? அது ஆவியோ பேயோ, ஆனா எனக்கு அது சாமி. ரோஹிணி சொல்ல இன்ஸ்பெக்டர் ரகுராம் அவளை புன்னகையுடன் ஏறிட்டார். ஆனந்த, நீங்களே குத்தி கொண்டுட்டு இங்க வந்து வேற மாதிரி பேசுறீங்கன்னு நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது? தாராளமா சார், நீங்க என்ன அப்படி சந்தேகப்படலாம். நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். அதுக்கு அவன் தகுதியானவன் தான். ஆனா என்னோட பயந்த சுபாவம் என்னை ஒண்ணுமே பண்ண விடல. நீங்க என்ன நம்பலன்னாலும் நான் சொன்னதுதான் உண்மை. சொன்ன ரோஹிணியை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார் ரகுராம். அவள் கண்களில் பொய் இருப்பது மாதிரி தெரியவில்லை. நான் உங்களை நம்புறேன். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு நிமிஷம்தான் சார் பார்த்தேன். என்னை போக சொன்னதும் உடனே நான் வீட்டுக்கு ஓடிட்டேன். அப்ப எனக்கு வேற எதை பத்தியும் கவனம் இல்லை. ரோஹிணி சொல்ல ரகுராம் யோசித்தார். அங்க வேற ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? மனுஷங்க பேச்சுக்குரல் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல சார். மிஸ் ரோஹிணி சார், உங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை ஏற்கனவே இருக்கா? இல்ல சார், ஆனா நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் நம்பாம இருக்க முடியல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ். உங்க சூட்கேஸ் எங்க கஸ்டடியில் இருக்கு. ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு நீங்க அதை வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் சார். ரோஹிணியிடம் இன்ஸ்பெக்டர் ரகுராம் பேசிவிட்டு வெளியே வர அவரை ஒரு ஜோடி விழிகள் இமைக்காமல் பார்த்தன. பாஸ்கர் உற்சாகமாக விசிலடிக்க அவன் ரூம்மேட் தாஸ் கேட்டான். நடா, ரொம்ப சந்தோஷமா இருக்க. எதுவும் பார்ட்டி உஷார் பண்ணிட்டியா? அவன் கேட்டதற்கு ஆம் என்று பாஸ்கர் தலையாட்ட தாஸ் அவனை வியந்து போய் பார்த்தான். யார்ரா? தனியா இருக்கா? புருஷன் ஃபாரின்ல இருக்கான். கண்ணில் ஏக்கம் தெரிஞ்சது. அதான் பேசி பேசி ஓகே பண்ணிட்டேன். தெரியாளுடா நீ, எல்லாம் முடிச்சிட்டியா? இன்னைக்கு நைட் அங்கே தான் போகிறேன். அடப்பாவி, என்னை யாருன்னு நினச்சேன். அவள் வீட்டுக்கு போகிறதே அவளை தொடத்தான். மசீலன்னா பலாத்காரம்தான். பாஸ்கர் சொல்ல தாஸ் திடுக்கிட்டான். என்னடா சொல்கிற? அது மட்டும் கிடையாது, அதை நான் என்னோட மொபைலில் வீடியோ எடுக்க போகிறேன்.
அதை அவகிட்ட காட்டி அவளை மிரட்டி எப்பப்போ எனக்கு பணம் வேணுமோ அப்பெல்லாம் அவகிட்ட கறந்துடணும்னு பிளான். சுகத்துக்கு சுகம், பணத்துக்கு பணம். பாஸ்டா இந்த பாஸ்கர். பாஸ்கர் உறக்க சிரித்தபடி சொல்ல தாஸ் அவனை அதிர்ச்சியாய் பார்த்தான். பாஸ்கர் என்ன சொல்லு? வேண்டாம், பாவம் அந்த பொண்ணு, தப்பு பண்ணாத. ஏதோ கூட இருக்கேன்னு உன்கிட்ட எல்லாமே சொல்றேன், அதுக்காக ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாத. மூடிட்டு உன் வேலையை பார் சொன்ன பாஸ்கர் தாஸை கண்டுகொள்ளாமல் குளியல் அறைக்கு சென்றான். தாஸ் செய்வதறியாமல் நின்றான். அடுத்த 5 நிமிடங்களில் பாஸ்கர் குளித்து விட்டு வெளியில் வந்தான். ஜீன்ஸ் டிஷர்ட்டுக்கு தன்னை கொடுத்தவன் மொபைலை எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டான். தன்னையே பார்த்த தாஸை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் பைக் சாவி எடுத்துக்கொண்டு படிக்கட்டுகளில் கீழே இறங்கினான். பைக்கை ஸ்டார்ட் செய்தான். மலை வருவது போல் வானம் மிரட்டியது. கண்டுகொள்ளாத பாஸ்கர் பைக்கை கோவில்பாளையம் செல்லும் திசையில் செலுத்தினான். இரவு நேரம் என்பதால் சாலை வெறிச்சோடி இருந்தது. பைக்கை ஓட்டிக்கொண்டே வானல் தெரிந்த முழு நிலவை பார்த்து ரசித்தான். சீரான வேகத்தில் ஓட்டியவன் அடுத்த அரை மணி நேரத்தில் கணபதி பாளையத்தை தாண்டினான். கோவில்பாளையம் செல்லும் மண் சாலையில் பைக்கை திருப்பினான். கொஞ்சம் தூரம் சென்றிருப்பான், பைக் நின்றது. திகைத்தவன் பைக்கை மீண்டும் ஸ்டார்ட் செய்ய பார்த்தான். ஸ்டார்ட் ஆகவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் வீடு வரவிருந்த நிலையில் பைக் காலை வாரியது அவனுக்கு ஆத்திரத்தை கிளப்பியது. நிமிர்ந்து பார்த்தவன் எதிரில் காளி கோவில் இருக்க இங்கே பைக்கை நிறுத்திவிட்டு நடந்து செல்ல வேண்டியதுதான் என்று பைக்கை நிறுத்திவிட்டு நடக்க ஆரம்பித்தான். திடீரென்று அவனை யாரோ கடந்து சென்றது போல் உணர்ந்தான். யார்? சுற்றுமுற்றும் பார்த்தான், யாரும் இல்லை. சட்டென்று ஒரு குரல் காட்டின் அனைத்து திசைகளிலும் பட்டு எதிரொலித்தது. வானதி, அவன் வந்துட்டான்.